வெளிக்கிட்ட அண்டு வெடிச்ச தங்க ஒரு பெரிய ஒரு மாமரம் ஒன்று நின்றாது. சாமியின கை ஒன்று இருக்குது. அப்படி இருக்கு பேரும் இந்த கோயிலுக்கு மேற்கு புறமாய் தெற்கு புறமாய் கிட்டமுட்ட 100 பேரப்புக்கு மேலே இங்கே வாங்க. இந்த ஒரு அந்த தேங்காய் அரிக்கக்கூடிய என்ன பணம் பழம் பொறுக்கா போன இடத்துலதான் அதாவது இந்த தெய்வம் கூட வந்தேன் பெண்களை அப்பா பார்க்கலாம் சொன்னதான். 2000 ஆண்டுல இருந்தே நாங்கள் எங்கட பகுதிக்கு மீளக்கூடிய வர வேணும் தெரியுது. எல்லாம் பெரிய காடுகள் இங்கால வந்து வயல் தோட்டங்கள். இந்த கட்டம் வந்து 100 வருஷத்துக்கு பழமையானதான். 90 குறைஞ்ச 90 வருஷம் நினைக்கிறேன். அந்த கோயில் எப்படி இருக்கு? வணக்கம் உறவுகளே, என்னோட புதிய காணொலி விழா சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. நான் இப்போ எங்கே நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, பலாலி ஒட்டகப்பலம் பிரதேசம் நினைக்கிறேன். இங்கே வந்து பல வருடங்கள், அதாவது 100 வருடங்களுக்கு முந்தைய ஒரு கோயில் விட்டுருக்கினோம். அது விட்டுருக்கினோம் வந்து ஃபுல்லாக அப்படியே இல்லை, மக்கள் பாவனைக்காக ஒரு அழுத்தத்தின் பேரில் வந்து அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்காண்டி இந்த காணியை விட்டுருக்கணும். அது அந்த கோயிலை விட்டுருக்கணும்னு சொல்லலாம். இந்த கோயில் வந்து சொன்ன மாதிரி 100 வருஷம் பழமை வாய்ந்துதான். இங்கே இருக்கக்கூடிய அக்கள் சொல்லிச்சிருந்துச்சுன்னா உண்மையிலேயே கோயிலை பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடிகள் எல்லாம் வளர்ந்து அந்த இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து எங்களை விரலை வைக்கிறேன்னு சொல்லலாம். இந்த கோயில் இந்த நிலைமை வகை ஸ்டோரி என்ன என்ன மாதிரி காணொலி விழா பார்க்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ போகலாம், எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி விடுங்க, தொடர்ந்து வீடியோ வரும், வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னுக்கு ஆமி கேமில் ஒரு ப்ரொசஸ் எல்லாம் முடிச்சு அதை எழுதி எங்களை அதுக்கு பிறகு தான் விட்டவை எவ்வளோ நேரம் நிப்பிங்கள் எல்லாம் கேட்டு பிறகு தான் ஆமி கேமில் உள்ள விட்டவை இப்போ போய்கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியுது எல்லாம் ஃபுல்லாக பெரிய காடுகள். எங்களை வந்து வயல் தோட்டங்கள் வயல்கள் காடன்னு சொல்லலாம். ஆமி கேம்ப் பெரிய பிடிச்சிருக்கிறாங்க. இந்த அந்த பிடிச்சிருக்க பகுதியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை விட்டுருக்காங்க. கோயிலுக்கான பகுதியை அழுத்தங்கள் கொடுத்ததாலாம் முடிவிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுவாங்க எப்படி எப்படி இருக்கணும் பற்றி பார்த்து. அந்த கோயில் எப்படி இருக்குண்டு பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமான அமைப்புலாம் இப்போவே பார்க்க இருக்குது. என்னென்ன அந்த தூணுகளை பாருங்க எப்படி இருக்குதுண்டு. அதான் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ கோயில் வழியில் பொதுமக்கள் வந்து கேம்ப் அதாவது இந்த கேம்போட இருக்கின்ற அறுகோடை வச்ச ஒரு கோயில் ஆதரித்து வந்திருக்கேன் வந்து கோயில்லான். அது இந்த வைர கோயிலுக்கான ஒரு அடிப்படையானு சொல்லலாம். இப்போ வந்து விட்டுருக்கிறதால வந்து மக்களுக்கு ஒரு சந்தோஷமாக இந்த இப்படி ஒரு கோயிலை தாங்கள் வச்சு இருக்கின்றதை கும்பிட்றதுக்கு என்ன அதாவது வந்து பிரதேசம் பெற்ற கோயில் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கின்றதை பார்ப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கட்டம் வந்து 100 வருஷத்துக்கு பழமையானதான். 90 குறைஞ்ச 90 வருஷம் நினைக்கிறேன். ஏன்னா சொன்ன வந்து நிற்கிற சொல்லி வந்து ஒரு கணக்கு தெரிஞ்ச அளவில் 100 வருஷத்துக்கு பழமையானதான். இந்த கட்டங்கள்லாம் பேருந்து வந்து கட்டினாலும் சொல்லிக்கணும். உண்மையிலேயே விக்கிரகங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு பிள்ளையார் இந்த சிலை மட்டும்தான் கிடக்குது. எனக்கு இது வந்து வைர கோயில், ஆனால் என்னோட பிள்ளையார் இந்த சிலைகளுக்கு வந்ததோ தெரியல. இதை வந்து அவங்க அடுத்த மாத்திரிக்கலாம்னு சொல்லிக்கணும். தொடர்ந்து விலாக உலகத்தை எப்படி இருக்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து கட்டு தெரிஞ்சு விடுமா. அப்புறம் இதெல்லாம் இப்படி அந்த காலத்தில் வளமாவா இந்த கட்டிடங்கள், இந்த மரங்கள், இந்த தூணுகள், அந்த கோவரத்தை மட்டும் அந்த மணி அடிக்கிற கோவரத்தை மட்டும் மட்டும் போயிட்டாங்க போல இருக்குது. ஒரு கிணறு இருக்குது, அது உலக காலத்துக்கு முந்தைய கிணறு. ஆனால் அந்த கிணறு இந்த காட்டு வந்து அங்கே கிடக்குது, கிணறு வந்து இங்கே கிடக்குது. பழமை வாய்ந்த கிணறு எப்படி இருக்கிறாரு இப்போ. இது வந்து ஒரு தனியாருக்கு சொந்தமான கோயிலாம். இந்த கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செய்து கொண்டிருக்கணும் துப்புரவு, அதாவது இப்போ தான் விட்டுக்கிறாங்க. நேற்று தானே விட்டு உள்ளுக்கு வர்றதுக்காக வண்டி, அதுவும் கேம்பில் முன்னுக்கு பதிஞ்சு அப்படி நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் உள்ளுக்கு விடுறாங்க. நீங்கள் அதை வர்றதுக்கு அங்கால இதை போட்டு செய்து கொண்டிருக்கிறாங்க. இது வந்து எப்படியும் குறைஞ்சது 2500-3000 ஏக்கர் வரும் நினைக்கிறேன். சுற்றி இருக்கக்கூடிய இந்த காணிகள், அந்த காணியில் வந்து இந்த கோயிலை காணி ஆணையாளர் வந்து விட்டுருக்கிறாராம். இந்த கோயிலை மட்டும் பார்க்க சொல்லி, ஏன்னா வந்து இது கொஞ்சம் பிரதிசி பெற்ற கோயிலாம் அந்த காலத்துக்கு. அந்த காலத்து கோயில்களில் இந்த கோயிலில் எப்போவுமே வந்து அங்கால வந்து வழியில் வச்சு ஆதரித்து கொண்டு தான் நிற்கணும். அதை நான் காட்டி கொடுறேன் எப்படி இருக்கிறத பற்றி. இந்த கோயிலை பார்த்துட்டு போய் அங்கால பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை துப்புராக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. மெக்கவை போட்டு அப்படியே இருக்கும் போல எல்லாமே எல்லாம் இழுப்பங்காடு இழுப்பங்காட்டுக்குள்ளே இருக்குது. இந்த கோயில் அங்கால வந்து மக்கள் வாழ்ந்தோன்றா நினைக்கணும். அங்கால வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதியெல்லாம் இதுக்கு இங்கால இருக்க பகுதியெல்லாம் வந்து ஆமிக்காரால் பிடிச்சி அந்த கேம்ப் போட்டிருக்கிறாங்க. இன்னும் பெருங்காலத்தில் அந்த காணியில் விடலாமல் நினைக்கிறேன். இங்கால வாங்க, இதில் ஒரு அந்த தேங்காய் அரிக்கக்கூடிய இது வந்து அது இப்போவுமே இருக்குது. உலக காலத்துக்கு முதல்ல இருந்திருக்கணும் யோசிப்பாருங்க. காணி பிடிபட்டதே வந்து 34 வருஷங்களுக்கு 34 வருஷம் தான் இது பிடிச்சது. அதுக்கு முதல்ல இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நான்.
பார்த்தீங்கன்னாலே இதில் ஒரு கை பாருங்க, ஒரு சாமியின கை ஒன்று இருக்குது, அப்படி இருக்கட்டு பாரு. பல ஆலைகளாக்கு இந்த பேர் மேலுள்ள மகேந்திர ராஜா. இந்த கோயிலை பற்றி தான் நம்பி கேட்குறீங்களே, என்ன இந்த கோயிலை பற்றி கேட்குறேன்னா, இந்த கோயில் வந்து ஆரம்ப காலம் கந்த பிள்ளைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த கோயிலை சுற்றி கிட்டமுட்ட இந்த கோயிலுக்கு மேற்கு புறமாய் தெற்கு புறமாய் கிட்டமுட்ட 100 பிறப்புக்கு மேலே கந்த பிள்ளையத்தை காணி, அதில் உள்ள ஆக்கள் தான் மற்ற இப்போ குடியிருந்தாலும் அவையில் இந்த பிள்ளைகள் வீர பிள்ளைகள் கொப்பாட பிள்ளைகள்னு சொல்லி அவையில் பிள்ளைகளை கல்யாணம் செய்தவை அவைகள் தான் இதில் இதை சுற்றி குடியிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அவர் கந்த பிள்ளையிட்ட 3 பிள்ளைகள், 3 பேருக்கும் உரிய இலத்தில் இருந்தால் இந்த கோயிலுக்குரிய அதெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரு 3 காணி, அதில் 1 காணி 30 பிறப்பு, 30 பிறப்பில் 3 பிள்ளைகள், கந்த பிள்ளை, அதை கலந்த பிள்ளையாட்ட மகன் இளைய தம்பி, மூத்த தம்பி அம்பலம். மூத்த தம்பின்ற வைஃப் வந்து உங்களாலே என்ன பணம் பழம் பொறுக்க போன இடத்துல தான், அதாவது இந்த தெய்வம் கூட வந்தேன்ட்டு பெண்களை அப்பா பார்க்கல அவியல் சொன்னதை கூட வந்து, அப்போ வந்தாப்போல வேந்த அவியல் தமையன் தம்பி எல்லாம் சேர்ந்து தெளிவர் சின்ன குழு ஆரம்ப அளவு சின்ன கோட்டில் அதான் இருந்தேன். எங்களுக்கு தெரியும் 74 ஆண்டு பிறந்தான். அப்போ இது கோயில் எல்லாம் கட்டி இது கட்டியாச்சு, இது மாத்திரம் பிறகு போட்டேன். இது இந்த 2 கட்டிடமும் முதலே கட்டி. ஓ, நான் வந்து எனக்கு பேர் ரஞ்சித்குமார் பேர் வந்து நான் வந்து இந்த கோயிலில் பூஜை வச்ச தமிழிங்கத்தின் மூத்த மகன்ற மகன் வந்து நாங்கள் இந்த இடத்த விட்டு நான் வெளிக்கிடையாக்கு எனக்கு 12 வயசு வெளிக்கிட்ட அண்டு வெடிச்சத்தங்கக்கு இது ஒரு பெரிய ஒரு மாமரம் ஒன்று நின்றது. அந்த மாமரத்தில் நாங்கள் விளையாடி கொண்டிருந்த நாங்கள் வெடிச்சத்தம் விளையக்கில் உடனே ரங்கி குதித்து ஓடினாங்கள். முந்தின காலங்களில் நாங்கள் பள்ளிக்கிட லீவு டியூஷனுக்கு எல்லாம் போட்டுவிட்டு ஃப்ரீயாக டைமில் பி நேரத்தில் வந்து இதில் தான் விளையாடுறது நாங்கள் வந்து இந்த கோயிலடியில் வந்து. எனக்கு இப்போ 47 வயசு. அப்போ சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கோயில் விட்டு கோயில் விட்டது எங்களை இடத்த விட்டது ஒரு பெரும் சந்தோஷம் எங்களுக்கு வந்து, எங்களோட பூர்வீகமான இடத்தை விட்டதுன்ற பெரும் மகிழ்ச்சியான சந்தோஷம் எனக்கு. அதோட கோயில் செய்ய தொடங்கிட்டீங்க, எப்போ கட்டி முடிப்பீங்க? இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம் வந்து. இனி படிப்படியாக அடுத்த கட்டங்களை நாங்கள் நகர்ந்து செல்றதானே வந்து, இனி எங்களோட கோயில் உரிமையாளர்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஆலோசித்து முடிவெடுத்து தானே இதை வந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேணும் வந்து. அப்போ கோயில் அடிக்கல் நிலைக்க வைக்கங்களை சொல்லுங்க. கட்டாயம் உங்களை கூப்பிடுவோம் நாங்கள். எங்களுக்கு இப்ப படிப்படியா இப்ப நேற்று கிளீனிங் ஸ்டாப் பண்ணாங்க. இனி ஒவ்வொரு கட்ட அந்த கோயிலிண்ட எப்படியான பிளானிங் செய்ய போறோம்ன்றத எங்கட வம்ச வழியெல்லாம் செய்யறவனும் அவையலோட நாங்கள் எல்லாரோடையும் கலந்து ஆலோசிச்சுதான் முடிவெடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகருவோம்மா. இது வந்து நாங்க முந்தி கொஞ்சம் பேர் இருந்தாங்க, இப்ப எங்கட வம்சத்துல எல்லாரும் கணக்காக்கலாம் வந்துட்டோம் வந்து. அப்ப இவ்வளவு எல்லாம் எங்கட வம்சாவளி ஆனாக்கள் காணி எல்லாம் எல்லாமே வந்து உங்க எத்தனை ஏக்கர் இருக்கு உங்க காணி? எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு ஒரு இடம் இந்த இந்த கட்ட இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணினால் இப்ப எங்களுக்குரிய காணி இந்த அந்த கடை இருக்கல்லோ கடையே தாண்டி வந்து இவ்வளவு எங்களோட கூட்டண்டு அவற்றை கூட்டண்டு கந்தப்பிள்ளையர் பேர் வந்து கந்தப்பிள்ளை அவற்றை காணிதான் இல்லாமே வந்து இந்த சுட்டாடல்ல வந்து அவர் தான் தந்த பிள்ளைகள் அப்படி வம்சாவளிக்கு பிரிக்கப்பட்டு அப்படி அந்த எனக்கு சொல்ல தெரியல வடிவா, எனக்கு தெரியாது. அண்ணளவா ஒரு 25 ஏக்கருக்கு கூடாண்டு சொல்லலாம். பெரிய சுற்றாளர சுற்றி வருது அவருடைய காணி. சரியா, இந்த ஆலயம் பலாலி வடகிழக்கு ஒட்டப்பிலாவே ஸ்ரீ ஞான வைரவர் ஆலயம். இது 1015 May 18 ஆரம்பிக்கப்பட்டு இதன் செயல்பாடு திருவிழாவை தவிர்த்து இந்து சமய முறைப்படி சமல சரஸ்வதி பூஜை திருவம்பாவை சித்திரை பொங்கல் தைப்பொங்கல் மற்ற விசேட தினங்கள் எல்லாமே இந்த ஆலயத்தில் நடைபெற்று வந்தது.
ஆனால் இந்த 90 ஜூன் மாதம் 15 தேதி நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இடம்பெயர்ந்த காரணத்தினால் இந்த ஆலயம் பராமரிப்பின்றி இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வேலை ஏரியாவில் இருந்தது. ஆனால் தற்பொழுது 2024 மார்ச் மாதம் 22 ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவால் கையளிக்கப்பட்டு நாங்கள் 2000 நாங்கள் எங்களோட பகுதிக்கு மீளக்கூடிய வர வேணும் என்று அரசியல் ரீதியாகவோ சமூக மட்ட அமைப்புகள் ரீதியாகவோ ஒரு பலமான நெருக்கு வேரத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்து கொண்டிருந்தாங்க. அந்த நெருக்கு வேரத்தின் பலாபலனாகத்தான் 2015 ஒரு ஆட்சி மாற்றம் நாட்டில் ஏற்பட்டு ஒரு நல்ல ஆட்சி அரசு அமைக்கப்பட்ட போது 2015 டிசம்பர் மாதம் 29 பலாலியில் ஒரு சிறிய பகுதி ஜனாதிபதி மத்திரிபால சிறிசேனா ஜனாதிபதியாக இருந்தபோது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா பிரதமராக இருந்தபோது எங்களுக்கு ஒரு சிறிய நிலப்பரப்பு முடிவிக்கப்பட்டு தந்தது. தற்பொழுது மீண்டும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கா விடுவிக்கப்பட்ட இந்த வந்த பிறகுதான் பலாலியில் சிறிய பகுதி விடப்பட்ட கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுபட்டும் இருக்கின்றது. ஆனால் அவற்றை ஆட்சியில் தான் சில நிலவிடிப்பு எங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லலாம். வந்து பார்த்தபோது ஆலயம் இந்த நிலையில் இருக்குது. என்ன கட்டடங்களை தவிர கோப்பியம் அனைத்துமே சீரழிக்கப்பட்டு கிணறு உடைக்கப்பட்டு விட்டது. எல்லாமே சீரழிக்கப்பட்டு இந்த நிலையில் இப்போது காட்சி இருந்தது. இது இப்போ நாங்கள் புனரமைப்பு செய்வதற்காக நிலங்களை துப்புரவு செய்து புனரமைப்புக்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். புனரமைப்பு செய்யப்பட்ட பின்பு பழையபடி இது இந்த எங்களுடைய சமய ஆம காம முறப்படி சகல விஜயதினங்களும் நடைபெறும் என்பதை தெரிவித்து கொள்ளுகின்றோம். இந்த காலையில் பார்த்துருப்பீங்க எப்படி இந்த கோயில் இருக்குதுன்னு பற்றி. 100 பழமையான கோயில், ஆனால் 34 மேல் பூட்டப்பட்டது. அதுக்கு பிறகு இப்போ 2024 விட்டுருக்கணும். இந்த கோயில் வரலாறு எல்லாம் கேட்டிருப்பீங்க சொல்லியிருப்பினும். இந்த காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட பிள்ளைங்க தட்டி விடுங்க. இந்த பிரதேசத்தை நான் சுற்றி காட்டியிருப்பேன். இதுக்கான கருத்துக்களையும் கண்டிப்பாக கவனம் பண்ணுங்க. நான் இந்த காலையோட முடிச்சு கொள்றேன். இன்னொரு காலம் சந்திக்கும் போது நன்றி, வணக்கம்.